பயத்தந்தாலே பொய்ய தான். புழுகு நான் பேர் வச்சிருக்கேன் புழுகு மூட்டை ஸ்டாலின். ஊர் ஊரா போயிட்டு எல்லாம் உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டாரு, தேய்ச்சிட்டாரு, தள்ளுபடி செஞ்சார. எம்பி எலெக்ஷன்ல வெற்றி பெற்று எம்எல்ஏ எலெக்ஷன் வெற்றி பெற்றணும், அது முதலே சொல்லிட்டு போவேன். இப்படி சொல்லி சொல்லியே நிறைய பெண்கள் ஏமாந்து இனி ஸ்டாலின் யாரும் நம்பறது கிடையாது, இனியே வாய திறக்க போறது கிடையாது. திமுக என்பது ஒரு 70 ஆண்டு கால கட்சி, மிக சிறந்த ஒரு மனிதர் அண்ணா அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினார். பிறகு கலைஞர் நடத்திட்டு வந்தார், இவர் கையில மாட்டிச்சு, இந்த குரங்கு கையில பூமாலை மாதிரி. ஸ்டாலினை கேட்டா அந்த குரங்கு கையில பூமாலைன்னு சொன்னா பூமாயில கையில குரங்குன்னு சொல்லுவாரு. ஒரு புழுகு மூட்டை ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில், யார் அது? ஸ்டாலின். நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின். வாயத்திருந்தாலே பொய்ய தான். புழுகு நான் பேர் வச்சிருக்கேன் புழுகு மூட்டை ஸ்டாலின். ஏன்னா அந்த அளவுக்கு மூட்டை புழு பொய்ய வச்சு மூட்டை மூட்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே தேர்தலில் எம்பி தேர்தலில் நம்ம பார்த்தோம். ஊர் ஊராக போயிட்டு எல்லாம் உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டார். என்னென்ன நாங்கள் வெற்றி பெற்றால் நகை கடன் தள்ளுபடி செய்வோம். யார்? ஸ்டாலின். ஜெயிச்சிட்டாரு, தள்ளுபடி செஞ்சாரா? இல்லை. இப்போ கேட்டால் நாங்கள் வெற்றி பெற்று எம்பி எலெக்ஷன் வெற்றி பெற்று எம்எல்ஏ எலெக்ஷன் வெற்றி பெற்றணும், அது முதலே சொல்லிட்டு போவேன். அதெல்லாம கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம், விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம். இப்படி சொல்லி சொல்லியே நிறைய பெண்கள் ஏமாந்துட்டாங்க. நேற்று கூட சொன்னேன் நான், இந்த மலை பகுதி ஒன்று இருக்கு, சித்தேரி மலை அரூர் பகுதியில், அங்கே மலைவாழ் மக்கள் நிறையா இருக்கிறாங்க. அங்கே மேலே மட்டும் இல்லை, அங்கே சித்தேரி சிட்லிங்க அந்த பகுதி கீழெல்லாம் அங்கெல்லாம் இருக்கிற, இந்த பக்கம் மஞ்சவாடியில் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் நான் நகை கடன் தள்ளுபடி செய்வார்னு சொல்லிட்டு அதில் பிரச்சாரம் உள்ள சில அரசு ஊழியர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டாலின் ஜெயிச்சார்னா, அதாவது மோடி ஜெயிச்சார்னா 100 நாள் வேலை வாய்ப்பை ரத்து பண்ணிடுவார், ஸ்டாலின் ஜெயிச்சார்னா நகை கடன் தள்ளுபடி பண்ணுவார் சொல்லணும்னா, 3500 பெண்கள் எலெக்ஷன் நேரத்தில் 5 பவுன் நகையை வச்சு கடன் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு தலையில் கையை வச்சுக்கிட்டு நம்போ ஏமாஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆனால் நம்ம அப்படிலாம் எதுவும் நம்ம பேச போகிறது கிடையாது. இது வரைக்கும் நம்ம பேசலாம், இனியும் பேச போகிறது கிடையாது. உண்மையை தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எங்களால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியாதெல்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அதில் அந்த வகையில் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இனி ஸ்டாலினை யாரும் நம்புறது கிடையாது. இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடந்தது, அங்கேயும் வந்து ஏதோ ஒன்று ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் வாங்கி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் அங்கே. அது இனியும் வாய திறக்க போகிறது இல்லை. அதனால் இதெல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுருக்கீங்க. எல்லாம் ஊடக நண்பர்கள் தான் இன்னும் கொஞ்சம் அப்படி திமுக திமுகன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே சொல்லலை, பொதுவாக சென்னை பக்கத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். கொஞ்சம் மாற்றணும். ஏதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும்னா, ஏன்னா இன்னொன்று திமுக என்பது ஒரு 70 ஆண்டு கால கட்சி, அது அண்ணா அவர்கள் மிக சிறந்த ஒரு மனிதர் அண்ணா அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினார். பிறகு கலைஞர் நடத்திட்டு வந்தார், இப்போ இவர் கையில் மாட்டிக்கிச்சு, இந்த குரங்கு கையில் பூமாலை மாதிரி. ஸ்டாலினை கேட்டால் அந்த குரங்கு கையில் பூமாலைன்னு சொன்னால் பூமாயில் கையில் குரங்குன்னு சொல்லுவார். அப்படி மாட்டிக்கிட்டு கட்சி தலைவர் வந்து நல்ல ஒரு தன்மையாக பேசணும், ஒரு பதமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, ஒரு தலைமை பண்பு இருக்கணும். எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அத்திரமா கோவமா வாய் திறந்தா போய் கொச்சையா பேசுறது. ஐயாவை பத்தி பேசினா தெரியுது உங்களுக்கு, எம்பி எலெக்ஷன்ல அவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கொடுக்கு ஒன்று இருக்குது சினிமாவில் நடிக்குது இல்ல, அந்த நடிகை கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்த அது பேசுது, எல்லாம் வந்து பேசிட்டு இருக்குது. அதனால எந்த தகுதியுமே கிடையாது. இவங்கெல்லாம் ஐயாவை பத்தி நம்மளை பத்தி பேசி ரொம்ப கேவலமா கொச்சையா தரகுறவா பேசியிருக்கிறாங்க. எல்லாம் அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க, என்னால் மறக்க முடியாது. உங்களை நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அதனால் இதெல்லாம் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, மிகப்பெரிய எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதுக்கு ஏற்ப சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வியூகம் அப்படி, அடுத்த தேர்தலில் எப்படி வியூகம் எப்படி வரும்னு இன்னும் யாருக்கும் தெரியாது.